அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டடாக பார்த்துருக்கோம் நம்மளுக்காங்க. இது டிசம்பர் 10/10/12/2022 12 மணிக்கு மதியம் இதை வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம் பொதுவாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இது நம்மளுக்காங்க. புக்கு வச்சு எழுதலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 100 கேள்வி கேட்பாங்க. 100 மார்க்கு, 2.5 மணி நேரம். நம்மளுக்கு 45 மார்க் எடுத்தால் பாஸ். இருக்கிற 5 பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் 177 டெஸ்ட்டு கோடை எப்படி வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து ஸ்பீடாகவும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மெத்தட் சொல்கிறோம். ஏற்கனவே 177 பார்ட் 1 போட்டிருக்கோம், அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து பார்ட் 2. இது வந்து ஆன்சர் எப்படி அந்த புக்கை வச்சுட்டு தேடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து இந்த புக்கு வச்சு தான் சொல்கிறோம். இந்த புக்கு தான் வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்ஆல் அங்கீகரிக்கப்பட்ட புக்கு. மதிப்பிற்குரிய புலமை வேங்கடாசலம் அவர்கள் அவர் எழுதின புக்கு தான். இந்த புக்கில் இந்த மாதிரி அட்டைப்படம் இருக்கும், இது மட்டும்தான் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த புக்கை வச்சு தான் சொல்கிறோம். இந்த புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 வகையான சட்டங்கள் இருக்கும். குற்றவியல் சட்டங்கள், கிரிமினல் மேஜர் ஆக்ட்ஸ் எது எது இருக்குன்னா, 1 இந்திய தண்டனை சட்டம், 2 இந்திய சாட்சிய சட்டம், 3 குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் அப்படின்றப்ப நம்மளுக்காங்க. அப்போ இந்த புக்கை நம்ம என்ன பண்ணணும்னா 3 பிரிச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து ஒரு பார்ட் முடிஞ்ச உடனே, இப்போ இந்த பார்ட் 1 வச்சுக்கலாம், இந்திய தண்டனை சட்டம், 2 இந்திய சாட்சிய சட்டம், 3 குற்ற விசாரணை சட்டம். இது பார்ட் 1 தெளிவாக சொல்லியிருப்போம். இருந்தாலும் இப்போ ஒரு லைட்டாக கோடு காட்டியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் 1. பார்ட் 1 இந்திய தண்டனை சட்டம். அப்போது கொஸ்டின் பேப்பரில் இந்திய தண்டனை சட்டம்னு வந்தாலும் சரி, ஐபிசிங்கிற வார்த்தை வந்தாலும் சரி, இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் சரி, இது மாதிரி தூய தமிழில் இந்திய தண்டனை சட்டத்தின் அப்படின்னு வந்தாலும் சரி, இல்லை இதாசா அப்படின்னு வந்தாலும் சரி, கீழ் சாப்டர் இது மாதிரி 9th இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தாலும் சரி, சாப்டருங்கிற வார்த்தை, இல்லைன்னா ஒரு அத்தியாயம் அப்படின்னு வரும், இல்லைன்னா ரூல் 45/1860 இதில் எந்த வார்த்தை வந்தாலும் அது நம்ம பார்ட் 1 நம்ம கணக்கில் வச்சுக்கணும் மனசில். இதை நீங்கள் அந்த குறிச்சு கூட வச்சுக்கலாம் நம்மளுக்காங்க. இதில் எத்தனை இயல் இருக்குன்னா 23 இயல் இருக்கும். நம்மளுக்கு எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா 1 நம்மளுக்கு 511 பிரிவு இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட் நம்மளுக்கு வந்து பார்ட் 1. இப்போ பார்ட் 1 இங்கிலீஷில் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 1 ஐபிசின்னு கேட்பாங்க, இல்லை இந்தியன் பீனல் கோடுன்னு கேட்பாங்க. தமிழில் படித்து பார்த்துட்டு மேலே இங்கிலீஷில் டக்குன்னு பார்த்தோம்னா இது ரெண்டு வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பார்ட் 1. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2. இந்த பார்ட் 2 என்ன அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம், இங்கிலீஷில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஒரு சில டைமில் இந்தியன் கொடுக்காமல் வெறும் எவிடன்ஸ் ஆக்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. தமிழாக இருந்தால் இந்திய சாட்சிய சட்டம், ஏன்னா ரூல் 1/1872 அதாவது 1872, ஏன்னா முழுசாக அப்படி விளக்கமாக கொடுப்பாங்க. அதை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1872 அல்லது 1872 கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 11 இயல் இருக்குது. 1 167 பிரிவுகள் இருக்கும். இது 2 பார்ட். அந்த புக்கை 3 பிரிக்கணும். ஒரு பார்ட் முடிஞ்சவொடனே நான் அந்த இடத்த ஒரு மடக்கி வச்சுக்கணும், பேப்பரை மடக்கி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்ட் 3 எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ திரும்ப ஞாபகப்படுத்திட்டு தான் இப்போ நம்ம திரும்ப உள்ளே சொல்ல முடியுங்கிறதுக்காக சொல்கிறோம் நம்மளுக்காங்க. அப்போ குற்றவிசாரணை முறை சட்டம் 3, அதில் வந்து இங்கிலீஷில் ஈஸி, சிஆர்பிசின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. இங்கே வந்து தமிழ்நாடு இப்படி இருக்கும் பாருங்கள் நம்மளுக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா த நாசா அப்படி இருக்கும், இல்லைன்னா வந்து கூ நாசா அப்படின்னு வரும் நம்மளுக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ரூல் 2/1974 அப்படி வரும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் வடிவத்தில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்ற விசாரணை முறை சட்டங்கிறது 1973 வரும், ஆனால் ரூல் போடும்போது 1974 இருக்கும். இதெல்லாம் எதுவுமே மனசுக்கு வச்சு கூட புக்கு கையில் இருந்தால் போதும், பார்த்து பார்த்து எழுதுகிற பரிச்சை அந்த பரிச்சை ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் பிரிவு வந்து 1/454 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே பார்ட் 1 வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கணுங்கிறத பண்ணுறோம். முதல்ல ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இதுதான் அந்த கொஸ்டின் பார்ட் 1 வந்திருக்கா, பார்ட் 2 வந்திருக்கா, பார்ட் 3 வந்திருக்கான்னு முதல்ல பாருங்கள். புக்கு 3 பிரித்து வச்சுருப்பாங்க நம்மளுக்காங்க, அதை பார்க்குறோம். அப்போது பார்ட் 1 என்ன, இங்கிலீஷில் ஐபிசிங்கிற வார்த்தை வரும், அல்லது இந்தியன் பீனல் கோடுன்னு இருக்கும். பார்ட் 2 என்னது, எவிடன்ஸ் ஆக்ட்.
பார்ட் த்ரீனானது சிஆர்பிசின்னு வந்துடும். இப்போது இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும், மொதல் பார்ட்டா ரெண்டாவது பார்ட்டா மூணாவது பார்ட்டா. இதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா பொருள் அடக்கத்தில் பார்க்கணும். இந்த புக்கில் பொருள் அடக்கங்கிறது 15 58 பக்கம் வரைக்கும் இருக்குது. பார்ட் ஒன்றுக்கு தான் பொருள் அடக்கம். அந்த பொருள் அடக்கத்தில் வந்து ஆன்சர் தெளிவாக அதுலேயே வந்துடும். அப்படி வரலன்னா தான் நம்ம பக்கத்துக்கு போகணும். பக்கங்கிறது உள்ளே பரட்டி பார்க்கணுன்னா 59 பக்கத்துலேருந்து 312 பக்கம் வரைக்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறது இந்த புக்கினுடைய அடிப்படையில் சொல்லிகிட்ருக்கோம். இந்த புக்கை கையில் இருந்துன்னா வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக புரியும். இல்லை கவனித்து பாருங்கள். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற கொஸ்டின் பார்ட் ஒன்னாக இருந்தால் அப்போ நம்ம பக்கம் வந்து 15 58 முதல்ல ஆன்சரை தேடுங்க. அது இல்லைன்னா அந்த பேஜ் நம்பருக்கு போங்க. இது இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், பொருளடக்கம் இருக்கும் அப்புறம் பேஜ் நம்பர். அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற கொஸ்டின் வந்து 2 இருந்து அது எவிடன்ஸ் ஆக்ட். அப்போ அதனுடைய பொருளடக்கம் எத்தனை பக்கத்தில் இருக்கு இந்த புக்கில்? 3-14. நீங்கள் என்னென்னா இந்த புக்கு எப்படி இருக்குன்னா முதல்ல 1-318 வரைக்கும் ஒரு பார்ட், திரும்பவும் கொஸ்டின் 1 ஆரம்பிக்கும் அந்த புக்கு நம்பர் பேஜ் நம்பர் அதுலேருந்து வரும். அதுலேருந்து 123 வரைக்கும் தான் ரெண்டாவது பார்ட். இப்படி ஆரம்பிக்கிறதால நம்மளுக்காங்க அதுக்கடுத்து மூணாவது பார்ட்டுங்கிறது 1-349. அதனால் மீண்டும் மீண்டும் அந்த 1 ஆரம்பிக்கும் அந்த புக்கு. அந்த புக்கு இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மூணாக பிரித்து வச்சுருங்க, அப்படியே உள்ளே மடித்து வச்சுருங்க. அவ்வளோதான். இதை மடித்து வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கிற கேள்வி ஃபஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா தேர்ட் பார்ட்டா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? தமிழில் படித்து பாருங்கள், இல்லைனா இங்கிலீஷில் ஐபிசி இந்தியன் பீனல் கோடு வந்தால் ஃபஸ்ட்டு பார்ட் 1, எவிடன்ஸ் ஆக்டுங்கிற வார்த்தை வந்துட்டால் பார்ட் 2, சிஆர்பிசின்னு வந்ததுன்னா பார்ட் 3. இந்த மூணுக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுக்கு கேட்குற 100 கேள்வி கேட்பாங்க. அந்த 100 கேள்வியில் கிட்டத்தட்ட ஒரு 70-75 கேள்வி வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். மீதி 20-25 கேள்வி எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக இருக்கும், பொதுவானதாக இருக்கும், அது எளிமையான கேள்வியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி சொல்கிறேன் பார்ப்போம். நம்ம பாருங்கள் இந்த கேள்வி பாருங்கள், இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கேள்வி இருக்குது, அப்படியே படித்து பார்த்துட்டே வருங்க. தமிழில் படிக்கிறது இங்கிலீஷில் பார்க்குறது ஈஸி. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கொஸ்டின் பேப்பரில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கொஸ்டின் பேப்பரில் கண்டுபிடிச்ச பிறகு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா நம்ம உடனே அந்த சார்ட் மூலம் சொன்னோம் இல்லைங்களா, அதை பார்க்கணும். இப்போது அப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டுங்கிறது எதில் வரும்? பார்ட் 2. அந்த அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு வந்தாலே அது பார்ட் 2 தான். ஓகே, பார்ட் 2 முடிவு கொண்டுறோம். அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னா அதில் என்ன பண்ணுறாங்க அவருங்க, இந்திய சாட்சிய சட்டத்தின்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 பிரிவு பார்க்க சொல்கிறாங்க. 8, 9, 10, 11, 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போது முதல்ல பொருள் அடக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது மீண்டும் இந்த சார்ட் 1 பாருங்கள். நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கொஸ்டின் வந்து இந்த பார்ட்டு தான் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த பார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுக்காங்க? எவிடன்ஸ் ஆக்டிங்கிறதுல செகண்ட் பார்ட். அப்போ முதல்ல பொருள் அடக்கத்தை பார்க்கணும். பொருள் அடக்கங்கிறது 3வது பக்கத்துலேருந்து 14 பக்கத்துக்குள்ளே தான். அந்த 3வது பக்கத்துலேருந்து 14 பக்கத்துக்குள்ளார நம்மளுக்கு என்னென்ன பார்க்கணுன்னா இந்த விதிகளை தான் பார்க்கணும். பிரிவு 8, 9, 10, 11 இந்த மாதிரி 4 ஆன்சரில் எப்பயுமே சின்ன நம்பர்லேருந்து போக ஆரம்பிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 8 பார்ப்போம். அதுக்கு அதில் ஆன்சர் வரலன்னா 9 பார்ப்போம், அதில் இல்லைன்னா 10 பார்ப்போம், அப்படி இல்லைன்னா 11 பார்க்கலாம் நம்மளுக்காங்க. அந்த புக்கு கையில் வச்சுருந்தா எடுங்க. இந்திய சாட்சிய சட்டம் அப்படின்றிருக்கோம். பொருள் அடக்கத்தில் முதல்ல தேடுவோம். பொருள் அடக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அங்கே பாருங்கள் 8, 9, 10. அப்போ 8 என்ன இருக்குது? உள்நோக்கம், முன்னேற்பாடு மற்றும் முந்தைய அல்லது பிந்தைய நடத்தை. 9 தொடர்பற்ற சங்கதிகளை விளக்கவோ அறிமுகப்படுத்தவோ அல்லது அவசியமில்ல சங்கதிகள்னு இருக்கும். 10 பொதுவான திட்டம் குறித்து சதிகார நம்மளுக்கு வந்து சொன்னவை அல்லது செய்தவை. 11 மற்றபடி தொடர்புடையாக இருக்கும். இப்போ இந்த 4 இருக்குங்களா நம்மளுக்காங்க? இந்த 4 தான் அங்கே ஆன்சர் கொடுக்கணும். 4 எது இருந்தால் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அங்கே. அப்போ அந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் புரியும். கொஸ்டின் என்னென்ன இருக்குது? 8, 9, 10, 11. இதில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய பொருளுடைய தொடர்பை கட்டாயமாக பொறுமையானது விளக்க அல்லது அறிவுப்படுத்த வேண்டும்னு கூறுகிறது. தொடர்புடைய பொறுமைகளின் பொறுமையானது அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இது 8 இருக்கா 9 இருக்கா 10, 11 தான் பார்க்கணும் நம்மளுக்காங்க. அப்போ அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு 8 இருக்கா 9 இருக்கா 10 இருக்கா 11 இருக்கான்னு பார்த்தா தெரியும் நம்மளுக்காங்க. அப்படி இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 பாருங்கள், மற்றபடி தொடர்பற்றவையாக இல்லாத சங்கதிகள் எப்பவும் தொடர்பற்றவையாக. அப்போ தொடர்பற்ற சங்கதிகள் வந்து 9 10 இருக்குது.
அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ இருக்கிற பக்கத்துக்குள்ளே போயிடணும். இங்கே பக்கம் என்ன 24, 27, 29 அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கத்துக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த பொருளடக்கத்துலேயே ஆன்சர் வரும். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அங்கே இங்கே பாருங்கள், இப்போ 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட்லேயும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ 9வது இருக்கிறது 27வது பக்கம். அப்போ அந்த புக்கில் 27வது பக்கம் போகணும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். நீங்கள் கையில் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 27வது பக்கம் பாருங்கள். 27வது பக்கம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கும் தொடர்புடைமை அப்படின்னு இருக்கும். அதை வச்சு அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில கேள்வி வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு சில கேள்வி அப்படி நேரடியாக பதில் இருக்கமா இருக்கும். இப்போ இந்த கேள்வி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிஆர்பிசின்னு இங்கிலீஷில் வந்துருச்சு. அப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே என்ன கண்டுபிடிக்கணும், அது பார்ட் 1ஆ பார்ட் 2ஆ பார்ட் 3ஆ. நம்ம அதுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருந்தோமா ஞாபகத்தில் இருக்குங்களா, இப்போ அந்த சார்ட் பார்க்கலாமா. அப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அங்கே சிஆர்பிசி அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் வரும், பார்ட் 3ல வருது. அப்போ நம்ம தேடும்போது இனிமேலுக்கு பார்ட் 3 தான் பார்க்கணும். பார்ட் 3ல பொருளடக்கங்கிறது எங்கே இருக்குது, 3வது பக்கத்துலேருந்து 29வது பக்கம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் உள்ள பக்கம்தான் 31லேருந்து 343 சொல்லியிருந்தோம். அதனால் பொருளடக்கம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 3லேருந்து 29 அப்படிங்கிற பொருளடக்கத்தை பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்தோடனே இது பார்ட் 3னு கண்டுபிடிச்சோம். ஏன்னா சிஆர்பிசின்னு வந்திருக்கு. அதில் நம்ம எந்த பிரிவை இப்போ பார்க்கணும், 125. அப்போ அந்த இதில் நேராக 125 பார்த்தா போதுமா, வேறு எதுவும் தேட தேவையில்லை. கரெக்டாக வெறும் 125 மட்டும்தான். அப்போ 125 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு பார்ப்போம். பாருங்க, நம்மளுக்கு குற்ற விசாரணை சட்டத்தில் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் பிரிவுன்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து நேரடியாக 125 தான் கேட்குறாங்க, 125 தான். அப்படியே நீங்கள் தள்ளிகிட்டே வரலாம். அப்படி இப்போ உங்கள் புக்கை பரட்டிங்கன்னா கிடுகிடுன்னு உங்களுக்கு 125ங்கிறது எதில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த புக்கில் 125ங்கிறது பாருங்கள், 125 தான் நம்மளை கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு புரியறது எப்படி சுலபாக வர நீங்கள் டக் டக்னு சொல்லலாம். மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோருடைய ஜீவனாம்சத்துக்கான கட்டளைன்னு இந்த பிரிவில் இங்கேயே இருக்குது, பொருள் அடக்கத்திலே வந்துருச்சு. 125னா மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் ஜீவனாம்சத்துக்கு கட்டளைன்னு இருக்குது. இப்போ கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், பராமரிப்பு தொகை கோர தகுதி இல்லாத நபர். பராமரிப்பு தொகைனா ஜீவனாம்சம் கேட்க முடியாத தகுதி இல்லாத நபர்னு கேட்டிருக்காங்க இதில். அப்போ இதில் என்னென்ன இருக்குது நம்மளுக்காங்க, இங்கே தெரியும் நம்மளுக்காங்க, திருமணம் ஆகாத சகோதரி. ஏன்னா அந்த பாயிண்டில் அது வரல, உள்ளே படித்து பார்த்தாலே தெரியவா தெரியும். ஜீவனாம்சம் பற்றி தான் இந்த கேள்வியே இருக்குது. அதனால் நம்மளுக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத சகோதரி அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். பராமரிப்பு தொகை கோர தகுதி இல்லாத நபர். ஆனால் தாய் கேட்கலாம், விவகாரத்து செய்து மறுமணம் செஞ்சு கேட்கலாம், சட்டப்பூர்வம் இல்லாத இளங்குழந்தை கேட்கலாம், ஆனால் அன்மேரிடு சிஸ்டர் வந்து கேட்க முடியாது. அந்த 125க்கு நேராகவே அது வந்துடும், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், போக போக சரியாயிடும். இப்போ அடுத்து பாருங்க, இன்னொரு கேள்வி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த கேள்வி பார்த்தாலே தெரியுது ஐபிசி. அப்போ ஐபிசின்னா அது முதல்ல வந்து எந்த பார்ட்டில் இருக்குது பாருங்கள். ஐபிசினா இந்தியன் பீனல் கோடுங்கிறது. அப்போது நம்ம புக்கு பிரகாரம் பார்த்தோன்னா 3 பார்ட்டில் முதல் பார்ட் ஐபிசின்னு வந்தாலும் இந்தியன் பீனல் கோடுன்னு வந்தாலும் ரைட். அது முதல்ல பார்ட்டு முடிவு பண்ணிட்டோம், முதல் பார்ட். சரி, முதல் பார்ட்டில் எதை பார்க்கணும், 175 பார்க்க சொல்கிறாங்க. பிரிவு 175, இந்த பிரிவு 175 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்க்கணும். அப்போ பிரிவு 175 உடனே தேடணும். அப்போ முதல்ல வந்து பொருளடக்கம், இது பார்ட் 1ங்கிறதுல பொருளடக்கம் இங்கே இருக்கும், 15லேருந்து 58 அந்த பக்கத்தை தேடுவோம் ஃபஸ்ட்டு. இந்திய தண்டனை சட்டம் அல்லது ஐபிசி பார்க்குறோம். இதில் பிரிவு இங்கே தான் இருக்குது. இதில் அவங்க கேட்ட பிரிவுக்கு நம்ம டக்குன்னு வந்து எடுத்துடலாம். ஏன்னா ஒரே பிரிவு தான் கேட்டிருக்காங்கிறதால நம்ம ரொம்ப நேரம் பார்க்க தேவையில்லை. அவங்க கொஸ்டின் கேட்ட பிரிவை நம்ம எடுத்துடலாம். அப்படி அந்த புக்கை பரட்டிகிட்டே வந்தனாலும் வந்துடும். அப்போ 175ங்கிறது ஆவணத்தை அல்லது மின்னணு பதிவுரிமை சட்டப்படி பொது ஊழியருக்கு கொண்டு வந்து தரக்கட்டுப்பட்டவர் அதை கொண்டு வந்து தராது விடுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 175ல் இருக்குது. இது இந்த பொருளடக்கத்திலே வந்துடுது. இந்த பொருளடக்கத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். உங்களுக்காங்க என்ன கேட்டுக்காம பாருங்கள்,
ஆவணம் என்பது மாற்றியமைக்கப்பட்டது நம்மளுக்கு. அங்கே என்ன மாதிரி இப்போ ஆவணத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அடிப்படையில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆவணம்னா உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்ட்ஸ்னு பொதுவாக சொல்லுவோம், ஃபைலுன்னு சும்மா நடைமுறையில் சொல்லிகிட்ருப்போம். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் தான் நேரடியான பதில் இருக்கும். இல்லைனா இதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கணும் டாக்குமெண்ட்னால் எது. அப்போ இது தகவல் தொழில்நுட்ப சட்டம், ஏன்னா இது தகவல் அறியுங்கிறது வேறு, இதெல்லாம் மற்றதெல்லாம் வேறு, இதை மட்டும் பார்த்தா போதும். 175 நேரம் அப்படியே அந்த உங்களுக்கு 175 இந்த 15 to 58 இருக்கிற பொருள் இடத்துல புரியலைன்னா அதில் இருக்கிற நேராக இருக்கிற பக்கத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உங்களுக்கு வந்து இதில் சரியாக அது புரியல அப்படின்னா பக்கங்கிறது 130, அதுக்குள்ளே போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலும் அதில் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த கேள்வி தேடுறது தான், கொஞ்சம் விரைவாக தேடணும். ஒரு கேள்விக்கு 1.5 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். சரியாக சொல்லணும்னா 1 நிமிஷத்துக்குள்ளே தேடுறவுடைய பழக்கம் நம்மளுக்கு வரணும், அப்படி வந்தால் ஈஸியாகிடும் நம்மளுக்கு. அங்கே இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம் நம்மளுக்கு. அங்கே இந்த கேள்வி பாருங்கள், சரியான பொருத்தப்பட்ட தேர்ந்து மேட்சிங் சொல்கிறக்காங்க நம்மளுக்கு. அங்கே எல்லாமே ஐபிசி ஐபிசின்னு தான் வருது. அப்போ ஐபிசி தான் பார்க்கணும். அப்போ ஐபிசிங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்நேரம் மனப்படம் ஆயிருக்குமே. ஐபிசி அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு, எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா செகண்ட் பார்ட்டு, சிஆர்பிசினா தேர்ட் பார்ட். அப்போ ஐபிசின்னு வந்துருச்சு. அப்போ ஐபிசின்னு வந்துன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றுனா பார்த்துட்டே வருவோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்மளுக்கு வந்து 349 பாருங்கள், அந்த பிரிவு 349 பாருங்கள், அதில் தாக்குதல் முயற்சின்னு இருக்கான்னு பாருங்கள். நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் 349, 353, 350, 351. ஃபஸ்ட்டு கம்மியான நம்பரில் தான் போகணும். 349 ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதில் ஆன்சர் வந்து அதே வச்சிடலாம். 349 நம்மளுக்காங்க. அப்போ அந்த பக்கத்து திருப்பிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு 349. நீங்கள் புக்கில் நேரம் பக்கத்தை பரட்டி இருப்பீங்க நம்மளுக்காங்க. 349 349ங்கிறது வன்முறைன்னு இருக்குது கொஸ்டின் பேப்பரில், வன்முறைங்கிற வார்த்தை வந்திருக்கா பாருங்கள். இல்லை தாக்குதல் முயற்சின்னு இருக்குது, அப்படி இருக்கட்டும். அடுத்த கொஸ்டின் என்ன வரும் நம்மளுக்காங்க? 353. அப்போ அது 353 என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது நாளையுமே பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி பொருத்தமாக இருக்குதுன்னு பார்க்கணும். 353, பொது ஊழியரை அவர் கடமையை செய்வதிலிருந்து தடை செய்வதற்கான தாக்குதல் அப்படின்னு இருக்குது. 353 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். பொது ஊழியருக்கு எதிராக தாக்குதல்ங்கிற வார்த்தை அங்கே இருக்குது, அவருங்க இதை பார்த்தாலே தெரியும். அப்போ இதுக்கு தான் இது மேட்சாக இருக்குது, அப்படியே அடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் கொஸ்டின் பக்கத்தோட பொருள் அடக்கத்துலேயே வந்துடுங்க. அந்த பொருள் அடக்கத்தில் வரலன்னா தான் நம்ம வந்து பக்கத்துக்குள்ளே போகணும், அப்புறம் தான் இயெல்லாம் உள்ளே பிரித்து பிரித்து பார்க்கணும். ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர், நல்லா பார்த்துக்கணும் நம்மளுக்காங்க. அதாவது திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம், முதல்ல கொஸ்டின் பேப்பரை படிங்க. கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு எந்த பார்ட்டுன்னு கண்டுபிடிங்க. பார்ட் எத்தனை இருக்குன்னு நம்ம சொன்னோம், ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டு எப்படி இங்கிலீஷில் கண்டுபிடிக்கலாம்? ஐபிசி அப்படின்னு வரும், இல்லைன்னா இதுக்கு விளக்கமான இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு வரும். ரெண்டாவது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு வரும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு. அப்படின்னா வெறும் எவிடன்ஸுங்கிற வார்த்தை வந்துடும், எவிடன்ஸ் ஆக்ட். மூணாவதுல என்ன வரும் இங்கிலீஷில்? சிஆர்பிசின்னு வரும். இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஐபிசி ஐபிசி எல்லாமே இங்கே ஐபிசியில் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குரிய கேள்வி தான், பார்ட் 1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பார்ட் 1 கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த பொருள் அடக்கத்தில் போய் படித்து பாருங்கள். படித்து பார்க்கும்போது என்னென்ன பிரிவு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 320, 300, 319, 299. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? உண்மையிலே 299 ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து ஏன்னா அதான் இதில் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து வேறு எது நம்மளுக்கு அங்கே இருக்கிறதுல 300 பாருங்கள். அது கம்மியான மருந்து அப்படி பரட்டுறது ஈஸியாக இருக்குங்கிறதா இப்படி சொல்கிறோம். 300, அதுக்கு அடுத்து வந்து 319, 320. இந்த 4 நம்பருக்குள்ளே தான் அங்கே ஆன்சர் ஒழுங்கிட்டு இருக்கோம்.
அந்த புக்கில் வச்சு தேடுங்க, தேடினீங்கன்னா ஈஸியாகிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அரை நிமிஷம் டைம் தரப்பெல்லாம் சொல்லிட்டேன், முதல் பாட்டில் தான் பார்க்கணும், பொருள் அடக்கத்தில் முதல்ல பாருங்கள், பொருள் அடக்கத்தில் இல்லைன்னா தான் உள்ளே போய் பேஜ் பரட்டணும். ரைட்டுங்களா? இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? அந்த புக் எடுத்துட்டிங்களா? பார்ட் ஒன் ஐபிசின்னு வந்ததால் பார்ட் ஒன் அது பார்க்கலாங்களா? அது 15 பக்கத்துலேருந்து 58 பக்கத்துக்குள்ளார, 15 to 58 நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படி கேட்டிங்கன்னா அதை பார்க்குறோம். இப்போது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற நேரம் பார்த்து பாருங்கள். ஒரு 6 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சா கரெக்ட். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கணும். 299, 300, 310, 320 எடுத்து பாருங்கள். ரைட், வெரி குட். இப்போ நீங்கள் ஒருத்தர் கண்டுபிடிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் 320 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அந்த புக்கில் வந்து நம்மளுக்கு 320 அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுங்காயம், கிரிவன்ஸ் ஹட், அந்த இங்கிலீஷ்லேயும் அப்படி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அங்கே கொடுத்துருந்த கொஸ்டின்லேயும் அது இருந்தது பாருங்கள். அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சரு. அது மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது, அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் ஒரு கேள்வி கொடுத்தாரன், 1 நிமிஷம் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துங்க. நீங்களாகவே கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து பார்ட் ஒன்னா, பார்ட் டூவா, பார்ட் த்ரீயா அப்படின்னு கண்டுபிடிங்க. அதில் எந்த செக்ஷன் பார்க்கணும்னு பாருங்கள். அது இந்த 4 செக்ஷனுக்குள்ளே தான் பார்க்கணும். பார்த்துட்டு என்னென்ன ஆன்சர் பண்ண முடியுமா பாருங்கள். ஒரு 1 நிமிஷம் டைம். இந்த கேள்வி நல்லா 1 முறைக்கு 2 முறை படித்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் வந்து 299, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 303, அப்புறம் 304 ஏபி. இந்த 4 பிரிவுக்குள்ளே தான் இந்த ஆன்சர் இருக்குது. அதனால் முதல்ல பொருள் அடக்கத்துக்கு போயிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பொருள் அடக்கத்தில் கண்டுபிடிக்கலாங்களா? பொருள் அடக்கம் பார்ப்போம். நம்மளுக்கு அங்கே பாருங்கள், 299 என்ன? மரணம் விளைவிக்கும் குற்றம். சரி, 303 என்ன? ஆயுள் சிறைக்கு எதிராக செய்யப்பட்ட கொலை குற்றத்துக்கான தண்டனை. 304 என்ன? கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்ற தண்டனை. 304 எல்லாமே இருக்குது, கவனமின்மையால் மரணம் விளைவித்தல், வரதட்சணை மரணம். அப்போ இந்த 4 ஆன்சருக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதால அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரிஞ்சிடும், கொலை குற்றமாகாத மரணம் அப்படின்னு இருக்கு அதில். அப்போ நம்மளுக்கு அந்த கொலை குற்றமாகாத மரணம்னு அங்கே இருக்கு பாருங்கள். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்துடும். அந்த அதனால் ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் வந்து பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அந்த புக்கை ஒரு முறை பாருங்கள், 304. 304 வந்து ரெண்டுமே இருக்கு நம்மளுக்கு அங்கே. ஆனால் நம்மளுக்கு வந்து கொலை குற்றமாகாத அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்மளுக்கு அங்கே. அதனால் இந்த ஆன்சரில் வந்து நம்மளுக்கு அங்கே 304 ஏ போடுறதா பி போடுறதாங்கிற கன்ஃபியூஸ் வரும் உங்களுக்கு. இந்த பப்ளிக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 எது போட்டதாலும் ரைட்டு போடுவாங்க நம்மளுக்கு அங்கே. 304 பிரிவு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த இதில். ஆனால் அந்த இதில் பார்த்தாலே தெரியும், கொலை அல்லாத மரணம் விளைவித்தல். இதுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள், இந்த கேள்வி எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அங்கே ஐபிசி இருக்குது. ஐபிசினா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்தியன் பீனல் கோட். அப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கொஸ்டின் பேப்பரை பார்த்து, இது பார்ட் ஒன்னா, பார்ட் டூவா, பார்ட் த்ரீயான்னு. அதில் எந்த செக்ஷனுக்கு போகணும்னு கரெக்டாக 491. அப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம மொழியை போட்டு காட்டணும். அந்த புக்கில் பாருங்கள், அந்த புக்கில் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் தான் இது. ஐபிசின்னு வந்ததால் 15 பக்கத்துலேருந்து 58 பக்கத்தில் மொழி தேடுங்க, 491வதுங்கிற பிரிவு வரும். பிரிவு வந்து 491 வந்துடும். அந்த 491 வந்த பிறகு அதில் எதில் இந்த மாதிரி வார்த்தை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று இந்த மாதிரி தான், முதல்ல ஒரு கொஸ்டினு கண்டுபிடிக்கணும், இதுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் அதில் ஆன்சர் சொல்லலை, இப்போது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி பார்க்கணும். இப்போ இந்த கைதை பார்த்தா தெரியும் நம்மளுக்கு அங்கே இதில் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு பாருங்க, சிஆர்பிசி. இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையை வச்சுக்கிட்டு தேடுறது ஈஸி. டியர் டீச்சர், இந்த கொஸ்டின் தமிழில் எல்லோரும் படிக்கிறதுக்குள்ளார நம்ம இதை பார்த்துடலாம், சிஆர்பிசின்னு வந்துருச்சு. அப்போ சிஆர்பிசின்னு உங்களுக்கு தெரியும், 3வது பார்ட். அப்போ 3வது பார்ட்டில் நம்ம எதை பார்க்கணும், எதை கண்டுபிடிக்கணும், உடனே வந்து இந்த நம்பரில் பார்க்கணும். இந்த நம்பரில் எது கம்மியான நம்பரு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 166 தான் இருக்குது, 3, அப்புறம் 358. அப்போ ஃபஸ்ட்டு 166 பாருங்கள், அதில் இல்லைன்னா 166 ஏ, அதுலேயும் இல்லைன்னா 166 பி, அதுவும் இல்லைன்னா தான் 358. அப்படியே பொறுமையாக கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த முதல்ல பொருள் அடக்கத்தை பாருங்கள்,
பொருள் அடக்கத்திலேயே வந்துடும். அப்படி இல்லைன்னா தான் பக்கத்துக்கு உள்ளே போகணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் அதை அப்படியே கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ டைம் ஸ்டார்ட் நவ். இப்போ பாருங்கள், அந்த புக்கை கையில் எடுத்துங்க. 166 பொருள் அடக்கு கண்ணு, இது பார்ட் 3ங்க. ஏன்னா இது சிஆர்பிசின்னு வந்துருச்சு, அதனால் 3வது பார்ட்டை எடுங்க. அதில் அந்த பிரிவுங்கிறதுமே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா, பிரிவுன்னு அதில் 1, 2, 3 போயிட்டே இருக்கும். அதில் 166 முதல்ல பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். அப்போ இங்கே கேள்வி என்ன இருக்குது நம்மளுக்கு, அங்கே வன்புணர்ச்சியில் பாதிக்கப்பட்டோருக்கு கட்டணமில்லா மருத்துவ சேவை அளிக்க நெறிவுறுத்துகிறது, ஆனால் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அந்த மருத்துவம் அந்த இது வந்து ட்ரீட்மெண்ட் தரத்துக்கு வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த வகையில் குற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, ஒரு அவ்வளோதான், பக்கத்தை எடுத்துட்டிங்களா, அவ்வளோதாங்க. 3வது பார்ட் எடுத்துட்டீங்க, பிரிவு தள்ளிகிட்டே வரீங்க. ஃபஸ்ட்டு 166 படித்து பார்க்குறீங்க, அந்த மாதிரி வார்த்தையை காணும். 166 ஏ படித்து பாருங்கள், இந்த மாதிரி வார்த்தை இல்லை. 166 பி படித்து பாருங்கள், அந்த வார்த்தை இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்தில் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அடுத்த கேள்வி ஒன்று தரோம், நீங்கள் வந்து இந்த முறை வந்து ஒரு நிமிஷம் நீங்களே ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அதில் என்ன பார்ட்டு எங்கே இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம், நீங்கள் தான் பார்க்கணும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியானது தான். முதல்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னோம், புக்கு கையில் எடுத்துக்கிட்டீங்களா. இங்கிலீஷ் வார்த்தை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தமிழ் இந்திய சாட்சி சட்டம் இல்லைன்னா எவிடன்ஸ் ஆக்ட். அப்போ எவிடன்ஸ் ஆகிறது எத்தனாவது பார்ட்டுன்னு பாருங்கள், முதல்ல பார்ட் 1ஆ பார்ட் 2ஆ பார்ட் 3ஆ. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படில அதில் 85 சி, அந்த சி பாருங்கள். அந்த 85 சி பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் இருக்கிறதுல எது ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சிடும். மின்னணு கையொப்ப சான்றிதழ் பொறுமையாக தேடுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தேடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி உண்மையிலேயே உங்களுக்கு இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆன்சர் நான் டிக் அடிச்சிட்டேன் வேணாம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் குற்றவியல் நடைமுறைக்கு பயன்படுத்தப்படுவதில்லை எந்த செக்ஷனு, செக்ஷன் 23. அதில் எடுத்து பார்த்தாலே தெரியும். இதில் பாருங்கள், இது போல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் எந்த பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியும் வரல, நம்மளுக்கு வந்து எவிடன்ஸுங்கிற வார்த்தையும் வரல, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசிங்கிறதும் அதில் வரல உங்களுக்கு, ரைட்டுங்களா. ஆனால் ஆன்சரில் இருக்குது பாருங்கள், சிஆர்பிசி. அப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சிஆர்பிசின்னு வந்துருச்சு, அப்போ அது பார்ட் 3. அது இப்போ பார்ட் 3ல என்னென்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு 50 பாருங்கள், அப்புறம் 51, அப்புறம் 54, அப்புறம் 56, அதுக்குள்ளே ஆன்சர் வந்துடும். பொறுமையாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் தரும், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பார்ட் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, முதல்ல பொருள் அடக்கத்தில் பாருங்கள், அப்படியே பெரட்டுங்க. அந்த புக்கை 3ஆக பிரிச்சிட்டிங்களா, அப்படியே பெரட்டுங்க. 3வது பார்ட்டு தான் இது சிஆர்பிசி. பிரிவுங்கிறது அப்படியே கை வச்சுட்டே வாங்க, பொருள் இடத்துல பிரிவு இருக்கும். 50 பாருங்கள், 50ஆ 51ஆ 54ஆ 56ஆ. என்ன கேள்வி, கைது செய்யப்பட்ட ஒரு நபரை சோதனைக்கு உட்படுத்த கைது செய்த காவல் அதிகாரிக்கு வழங்கப்படும் அதிகாரம். கைது செய்யப்பட்ட ஒரு நபரை சோதனைக்கு உட்படுத்துவதற்காக என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த ஆக்டுன்னு கேட்டிருக்காங்க. நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, சூப்பர், அவ்வளோதாங்க. 51 சிஆர்பிசி தான், இவ்வளோதாங்க. இது மாதிரி புக்கு வச்சுட்டு ஈஸியாக தேனாலே வந்துடும், ஒன்றும் பயப்படுற மாதிரியே இருக்காது. இந்த கேள்வி பார்க்கலாமா, இந்த கேள்வியில் வந்து என்ன இருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட்னு வந்துருச்சு. அப்போ எவிடன்ஸ் ஆக்ட்னாலே ஒரு சில பேர் எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேணா, இன்னும் பரவாயில்ல பாருங்க. இந்திய சாட்சிய சட்டம், ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்திய சாட்சிய சட்டத்தில் குற்றியல் நடைமுறைக்கு பயன்படுத்துவதில்லை, இப்போ தான் நான் சொன்னேன் எந்த செக்ஷனு, செக்ஷன் 23. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இதுவும் இது கேட்டகரியில் 2-3 வந்துருச்சு. இதை பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்படி தான், எவிடன்ஸ் ஆக்ட்னு வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து பிரிவு 2, அதில் சட்டப்பிரிவு எத்தனை பார்க்கணும், 159 பார்க்கணும். அப்போ எவிடன்ஸ் ஆக்ட்னா பார்ட் 2, அதில் பிரிவு பொருள் அடக்கம் இருந்தது இல்லைங்களா, அதில் வந்து 159ங்கிறத எடுத்து பாருங்கள்.
150 எடுத்து பார்த்தா இந்த 4 வார்த்தைக்குள்ளே ஒரு வார்த்தை வந்து எதாவது வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நினைவை புதுப்பித்தல் ரெஃப்ரெஷிங்கோட மெமரி தான் இருக்கும். இப்படி மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுக்கு அந்த நினைவை நீங்களும் புதுப்பிச்சிங்க. இங்கே பார்த்தா தெரியும் ஐபிசின்னு வந்துருச்சு, புக் எடுத்துங்க. ஐபிசின்னு வந்தாலே நம்மளுக்கு பார்ட் 1, அந்த பார்ட் 1 இப்போ எந்த பகுதியை பார்க்கணும், 124 பார்க்கணும். அதில் என்ன கேட்குறாங்க, 124A எத்தனை விளக்கம் இருக்கிறான் எக்ஸ்பிளனேஷன் அப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 124 எத்தனை விளக்கம் இருக்குன்னு பாருங்கள். அந்த பொருள் அடக்கத்தில் இல்லை அப்படின்னா அப்போ ஐபிசினா பார்ட் 1 பிரிவு 124 எடுத்து பார்க்குறோம். பிரிவு 124 எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சட்டப்பூர்வமான அதிகாரி எதையும் செலுத்தியை கட்டாயப்படுத்தும் அல்லது நடைமுறைப்படுத்தும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்கொடுத்துட்டு குடியரசுத் தலைவர் ஆளுநர் முதல்வர் தாக்குதல்னு இதில் இருக்கும். அப்போ பக்கம் 105 இதில் நம்மளுக்கு தேவையான பதில் இதில் வரல. அப்போ 105 பக்கத்தில் எடுக்கணும். அந்த 105 பக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் வந்து எத்தனை விளக்கங்கள் இருக்குது. கண்டிப்பாக 3 விளக்கங்கள் இருக்கும். நீங்கள் நல்லா பொறுமையாக எடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் ஐபிசின்னு வந்துருச்சு பார்ட் 1. இங்கே செக்ஷன் பாருங்கள், 124A, 121, 130. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு 124 கம்மியான நம்பர் இதில் எது இருக்குது, 121. அப்போ 121 ஃபஸ்ட்டு பாருங்கள், அது இல்லைன்னா 124A பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் 124, அப்புறம் வந்து 130. இதுக்குள்ளே தான் அதில் ஆன்சர் இருக்கணும். ஒன்றுன்னா தேடணும், பார்ட் 1 தான் தேடணும். இந்த பிரிவுங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே வரும், பார்ட் 1 பார்ட் 2 அப்படி கூட வந்துடும். நீ அப்போ பார்க்கக்கூடாது, ஐபிசின்னு வந்ததால் பார்ட் 1. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிரிவு 124ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேச துரோகம் அப்படின்னு அர்த்தம். அங்கன்வாடி டீச்சர்களுக்கு இந்த 177 தான் இருக்கிற எக்ஸாம்லேயே மிக 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 எளிமையான எக்ஸாம். புக்கு எடுத்துகிட்டு போங்க. இப்போ நம்ம காட்டின புக்கு வாங்கிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்த உடனே எந்த பார்ட்டுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அதை கண்டுபிடிச்ச பிறகு பொருள் அடக்கத்துலேயே ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். அந்த பொருள் அடக்கத்தில் ஆன்சர் இல்லைன்னா தான் உள்ளே போயிட்டு இயல்களை படிக்கணும். இவ்வளோ தான் மெயின் கான்செப்ட், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்டாக இருந்தால் 9655-9694 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. கால் பண்ண வேணாம், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண வேணாம். கடவுளுடைய கருணையாலும் உங்களுடைய கடுமை உழைப்பாலும் இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.